நெருப்புடா நெருங்குடா பாப்போன்னு கபாலி படத்தோட பாடல் எல்லா பக்கத்தும் சும்மா தீயா எரிஞ்சிட்டு இருக்கு. ஏற்கனவே 9 மில்லியன் வியூஸ் யூடியூப்ல கடந்திருக்க இந்த பாட்டோட முதல் வரிய ஒரு படத்துக்கு பேரா வச்சிருக்காங்க. அசோக் குமார்ன்ற அறிமுக இயக்குனர் இயக்கத்துல விக்ரம் பிரபு நடிக்கிற புது படத்துக்கு தான் நெருப்புடா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. படத்துக்கு நெருப்புடான்னு டைட்டில சூஸ் பண்ணதுக்கு பின்னணியில ஒரு முக்கிய ரீசன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விக்ரம் பிரபு இந்த படத்துல ஒரு ஃபயர்மேனா நடிச்சிருக்காராம், அண்ட் அதோட தீவிர ரஜினி ஃபேனாவும் இந்த படத்துல வராராம். சோ இந்த டைட்டிலை விட வேற எந்த டைட்டில் இந்த படத்துக்கு கரெக்டா இருக்கும், அதனாலதான் நெருப்புடா அப்படின்னு பாட்டோட முதல் வரி இந்த படத்துக்கு நாங்க சூஸ் பண்ணோம்னு படத்தோட இயக்குனர் சொல்லியிருக்காரு. சும்மா ஒண்ணு இந்த படத்துக்கு ஓகே அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிடலையாம். கலைப்புலி தானு கிட்ட பெர்மிஷன் வாங்கிதான் இந்த பேரை வச்சிருக்காங்க. அண்ட் விக்ரம் பிரபு கூட முதல் முறையா இந்த படத்துல ஜோடி சேர்ந்திருக்காங்க. நிக்கி கல்ராணி படத்துக்கு இசை சாண்ட் ரோல்டன் போடுறாரு. அண்ட் டங்கமாரி புகழ் ரோகேஷ் இந்த படத்துல ஒரு பாட்டுக்கு வரிகள் எழுதுறாரு. ஆகஸ்ட்ல இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாம் ஆரம்பிக்க போறாங்க. தெலுங்கு ஆக்டர் நாக சைத்தன்யாக்கும் சமந்தாவுக்கும் ஒரே லவ்வாமே அப்படின்னு ராக்கெட் வேகத்துல ஒரு நியூஸ் எல்லார்கிட்டயும் பரவிக்கிட்டு இருக்கும் போதே, இந்த இயர்ல இவங்க ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்டாமே, வீட்டுல கூட பேசி முடிவு பண்ணிட்டாங்களாமே, அப்புறம் என்ன அப்படின்னு அடுத்த நியூஸ், வீட்டுல எல்லாரும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க, சோ நோ கிளாமர் அப்படின்னு சமந்தா சொல்லிட்டாங்கன்னு அடுத்த நியூஸ்.